வணக்கம் நண்பர்களே, பிஎம்டபிள்யூ அப்படின்னாலே எல்லாருக்கும் ஆடம்பரம், அழகு, பிரம்மாண்டம், விலை உயர்ந்த பணக்காரர்கள் பயன்படுத்தும் கம்பெனி கார்கள் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட பிஎம்டபிள்யூ கம்பெனியின் கார்களில் வரக்கூடிய 3 சீரீஸ் செடன்ஸ் வகை கார்களின் விலை, அதன் வடிவமைப்பு பற்றிய இப்போது நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பிஎம்டபிள்யூ கம்பெனியில் செடன்ஸ் வகை கார்கள் 6 தலைமுறையாக தயாரிக்கப்பட்டு வெளிவந்து கொண்டிருக்கிறது. தூரத்திலிருந்து ஒரு கார் வருது அப்படின்னா நம்ம எந்த கார் வருது அப்படிங்கிறத கவனிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பிஎம்டபிள்யூ காருடைய அந்த கிட்னி கிரில் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல்ஸ், அந்த ஃப்ரண்ட் பொசிஷன் கிரில் வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாலும் நம்ம அது பிஎம்டபிள்யூ தான் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அப்படிப்பட்ட அடையாளத்தோடு 3 சீரீஸ் செடன்ஸ் மாடல் இந்த வகை கார்களில் 4 வேரியன்ட்ஸ் வருது. அதில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா த பிஎம்டபிள்யூ 320D பிரஸ்டிஜ், த பிஎம்டபிள்யூ 320D எடிசன் ஸ்போர்ட் சடவ் அப்படின்னு ஒரு வகை, அதே மாதிரி த பிஎம்டபிள்யூ 320D லக்ஸரி லயன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வகை. இந்த 3 சீரீஸில் வந்து டாப் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த பிஎம்டபிள்யூ 330DM ஸ்போர்ட்டு செடவ் எடிசன். 3 சீஸ் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா டைனாமிக் டிசைன் சொல்லிட்டு அந்த காருடைய ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சரும் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த காரை பார்க்கலே உங்களுக்கு வந்து அந்த உணர்வைனால் உணர முடியுது. முன்பக்கம் நீளமான இன்ஜின் ஸ்பேஸு, இப்படி அந்த காருடைய டைனாமிக் லுக்கே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ இன்ஜினை பற்றி நம்ம முதல்ல பார்ப்போம். 2 வகையான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ட்வின் பவர் டர்போ டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, ட்வின் பவர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டாப் மாடலில் வந்து பெட்ரோல் இன்ஜின் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 330i அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான மாடலுக்கு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஈக்குவல் தான் வருது. பெட்ரோல் இன்ஜின் கொஞ்சம் ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 2000cc கொடுத்துருக்காங்க, 4000rpm கொடுத்துருக்காங்க. டார்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 1750லேருந்து 2750 வரைக்கும் டார்க் வந்து பவர் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் இன்ஜின் எப்போவுமே நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹை பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2000cc கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட்புட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டார்க் வந்து 1450+4800 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 5200rpm. ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு. அதே மாதிரி டர்போ சார்ஜர் கொடுத்துருக்கனால இதில் வந்து நம்ம இன்ஜினுடைய கெப்பாசிட்டி வந்து நம்ம வந்து முழுசாக உணர முடியும். 8-speed ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்கறதுனால நம்மளே யூகம் பண்ணிக்கிற வேண்டியதான் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இந்த இன்ஜின் கார் இதோடைய லுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க ப்ரைஸ்லையும் அந்த மாடல்ஸ்லையும் ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஓகே, டைனாமிக் டிசைனை பார்த்தாச்சு, இன்ஜினுடைய குவாலிட்டியை பார்த்தாச்சு. சரி, ஆடம்பரத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஃபுல்லாக சென்சார் கண்ட்ரோலு, முன்பக்க சென்சார், பின்பக்க சென்சார், பிஎம்டபிள்யூ தான் வருது அப்படிங்கிறத தெரியக்கூடிய ஹெட்லைட்டு, டிரைவிங் அசிஸ்டண்ட்டு, எலக்ட்ரிக் பவர் ஸ்டேரிங்கு, இந்த மாதிரி கீ முதற்கொண்டு டச் ஸ்க்ரீன் கொண்ட கீ கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அது மாதிரி சீட் மெமரி, இப்போ நம்ம தான் உட்காந்து போகிறோம் அப்படிங்கிறது நம்ம ரெகுலராக போய்கிட்டு இருக்கோம், திடீர்னு இன்னொருத்தவங்க ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சிட்டிங் பொசிஷனை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து ட்ரைவ் பண்ண உட்காரும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 3 விதமான ட்ரைவிங் பொசிஷன், நம்ம ஹை ஸ்பீடில் போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மோடில் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லோ ஸ்பீடில் போகணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். கூலிங் இந்த மாதிரி விஷயங்களும் அதில் இது பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெட்ரோல் மிச்சப்படுத்தணும், டீசல் மிச்சப்படுத்தணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மோடில் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வேகத்தில் போகும். அதே சமயம் பெட்ரோலை வந்து நல்லா மிச்சப்படுத்தி கொடுக்கும். 13 கிலோமீட்டர், 15-16 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கினோம் அப்படின்னா அது எந்தளவுக்கு நம்ம அழகுபடுத்த நினைப்போம் பார்த்தீங்களா.
ஸோ அதுக்காண்டியே தனியாகவே இவங்க வந்து ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. நம்ம எந்த மாதிரி கேட்குறோம், எந்த மாதிரியான டிசைன்ஸ் கேட்குறோம், எந்த மாதிரியான கலர்ஸ் கேட்குறோம், ஒவ்வொரு கலர்ஸும் ஒவ்வொருக்கும் பேட்டர்ன் தனியாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் கேட்லாக் வந்து அவங்க ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஸ்டேரிங்லேருந்து டோர் கைப்பிடி முதற்கொண்டு நம்மளுக்கு எந்த மாதிரி கலர்ஸில் செட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து நம்மளே சூஸ் பண்ணலாம். பிஎம்டபிள்யூ அப்படின்னாலே அலாய்வில் தான். அலாய்வில்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வகையான டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் தனித்தனி விஷயங்களில் வந்து அவங்களுடைய டிசைன்ஸ் வந்து ரொம்ப எடுத்துக்காட்டுது. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாகவும் அற்புதமாகவும் இருக்குது. இதில் மைனஸ்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்பக்க இருக்கையில் வந்து கால் வந்து இடிக்கிற அளவுக்கு ஃபேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸில் நான் பார்த்தேன். மற்றபடி இந்த கார்ஸ் வந்து எப்படி ஒரு ஹையெண்டு கார் எப்படி இருக்கணுமோ அப்படி செஞ்சுருக்காங்க. இந்த காரை வந்து எல்லாருக்கும் எப்படி தோணும் தெரியல காரை பார்க்கல, பட் எனக்கு வந்து ஒவ்வொரு காரை பார்க்கலையும் ஒவ்வொரு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அதை அப்படியே சாப்பிடணும் போல எனக்கு தோணும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்டெச்சர்ஸு டிசைன்ஸு ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து ஒரு சொகுசான வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த கார் அதற்கு உதாரணமாக நம்ம சொல்லலாம். ஓகே, இதோடைய விலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதோடைய விலை வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு 40 லட்சம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கார் எந்த அளவுக்கு 40 லட்சம் ரூபாயோ அதே அளவுக்கு ஒரு 15 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம வந்து டிசைன்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்க்கு மட்டுமே செலவு பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, இந்த காரை பற்றியான ஓரளவுக்கு தகவல்கள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நம்ம வீடியோவை இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.